HTML and CSS மட்டு யூஸ் பண்ணி இந்த ரெஸ்டாரண்ட் வெப்சைட்டை நம்ம இப்போ பில்ட் பண்ண போகிறோம். இது ஒரு ஃபுல்லி ரெஸ்பான்சிவ் வெப்சைட்டாக தான் இருக்க போகுது. அதாவது ஸ்க்ரீனோட சைஸை இந்த மாதிரி நம்ம குறைக்க குறைக்க அந்த கான்டென்ட்டோட அலைன்மெண்ட்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக மாறும். இதை நம்ம கிரிட், ஃப்ளெக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் அச்சீவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபோன்லலாம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் தெரியும். HTML அண்ட் CSSல உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய எல்லா கான்செப்ட்ஸையும் நான் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் இப்போ நம்ம பண்ண போகிற இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு புரியும். நீங்கள் இந்த வீடியோவை ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறீங்க அப்படின்னா பிளேலிஸ்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த கான்செப்ட்ஸ்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். நம்மளோட எண்ட் ரிசல்ட் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. பட் இருந்தாலும் இதை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டுலாம் நம்ம கோட் பண்ண போகிறதில்ல. இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு ரெஸ்டாரண்ட் வெப்சைட் ஒன்று பில் பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யோசிச்சு எப்படி நம்ம அதை பில் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். உங்கள் கம்ப்யூட்டரில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம ப்ராஜெக்டுக்காக ஒரு ஃபோல்டர் மட்டும் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டரை விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு புது HTML ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். index.html அப்படின்னு கொடுக்குறேன். ஒரு வெப்சைட்டோட ஹோம் பேஜ்னா index.html அப்படின்னு தான் பேர் வைக்கணும்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. ஓகே, எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் கொடுத்து இந்த பேசிக் கோடை நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். டைட்டிலை மாற்றிடலாம். நம்ம ரெஸ்டாரண்ட்டோட பேரை நான் இதில் கொடுக்க போகிறேன், ஸ்பைசி ஹட்னு கொடுக்குறேன். அண்ட் ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துக்கலாம், ஏதாவது ரெஸ்டாரண்ட் இன் சென்னை அப்படின்னு கொடுத்துடலாம். லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நம்ம டைட்டில் என்ன கொடுக்குறோமோ அதுதான் இங்கே மேலே வரும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்ம ஓப்பன் பண்ண உடனே அந்த ஹோம் பேஜ் வரும் இல்லையா, அதுதான் வந்து லேண்டிங் பேஜ் அப்படின்னு சொல்லுவோம். லேண்டிங் பேஜஸ் அப்படின்னு நான் கூகுளில் சர்ச் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஐடியாஸ்லாம் கிடைக்கிறதுக்காக ஏதாவது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் சில சாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் ஷாப்பிஃபை வெப்சைட் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இதான் ஷாப்பிஃபையோட லேண்டிங் பேஜ். ஓகேங்களா, அதில் மெயினாக அந்த வெப்சைட்டை பற்றின ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷனை இந்த மாதிரி பெருசாக கொடுத்துருப்பாங்க. டேக் லைனாக இருக்கலாம், இல்லை முக்கியமாக நம்ம என்ன கம்யூனிகேட் பண்ணோன்னு நினைக்கிறோமோ அந்த லைனை இந்த மாதிரி போல்டாகவும், அதுக்கப்புறம் மற்ற இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷனை இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கும். அண்ட் ஃபைனலாக கால் டு ஆக்ஷன் அப்படின்னு ஒன்று வச்சுருப்போம். கால் டு ஆக்ஷன்னா என்னென்னா, இப்போது ஷாப்பிஃபை எடுத்துக்கோங்க. அந்த பிளாட்ஃபார்மில் உங்களோட ஃப்ரீ ட்ரையலை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்மளோட இமெயில் அட்ரஸை கேட்குறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு கஸ்டமர் ஏதாவது ஒன்று ரியாக்ட் பண்ணணும் இல்லையா. அந்த வெப்சைட்டை பார்க்க வரவங்க இப்போ ரெஸ்டாரண்ட் வெப்சைட்டுக்கு வந்தால் என்ன பண்ணணும், அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணுறதுக்கான ஒரு கால் டு ஆக்ஷனை நம்ம அங்கே கொடுக்கணும். எங்களுக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா இந்த பட்டனை கிளிக் பண்ணி ஆன்லைனில் போய் ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ அந்தந்த வெப்சைட்டுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு கால் டு ஆக்ஷனையும் அதில் வைக்கணும். இப்படிதான் பண்ணி ஆகணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. பட் யூஸ்வலாக ஒரு ஸ்மால் பிஸ்னஸ்க்கான வெப்சைட்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். லேண்டிங் பேஜ்னா ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்கும்போது பார்க்கறதுக்கு அது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நேவிகேஷன் பார்லாம் கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கலாம். இங்கே ஹோம் பேஜ்லேருந்து மற்ற பேஜஸ்க்கெலாம் போகிறதுக்கான லிங்க்கை நம்ம இங்கே மேலே கொடுத்துக்கலாம். பெரிய கம்பெனிஸ்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு டிசைனே கொடுத்துருவாங்க. அந்த டிசைனை வச்சு நம்ம ஜஸ்ட்டு கோட் பண்ண வேண்டியது தான் வேலையாக இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டை ஃபுல்லாக பில் பண்ணி தரீங்க, ஃப்ரீலான்சிங் பண்ணுறீங்க அப்படி இல்லைனா ஸ்மால் பிஸ்னஸ்க்கெலாம் நீங்கள் வெப்சைட் பில் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போது வந்து நீங்களாக தான் ஃபுல்லாக க்ரியேட்டிவாக கம்ப்ளீட்டாக பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வெப்சைட்டில் என்னென்ன கான்டென்ட்லாம் டிஸ்பிளே பண்ண போகிறோன்ற ஐடியா நமக்கு இருக்கணும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கிளைண்ட் கிட்டேருந்தே வாங்கிக்கணும். ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கான வெப்சைட்டை பில் பண்ண சொல்லி உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க அப்படின்னா அப்போ அவங்கக்கிட்ட அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர்கிட்ட நீங்கள் பேசி என்ன மாதிரியெல்லாம் உங்களுக்கு கான்டென்ட் வரணும் அப்படின்றத கேட்டு வாங்கி வச்சுக்கணும். மெனுவெல்லாம் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்றது, அது தவிர அவங்களோட லொக்கேஷன்ஸ் எங்கெல்லாம் இருக்குது, அவங்க என்னென்ன சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இதை தவிர வேறு என்ன இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுக்கணும் இல்லையா. இந்த வெப்சைட் நம்மளா சும்மா டெவலப் பண்ணுறது தான். ஸோ அதனால் எப்படி வரணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, முதல்ல ஒரு லேண்டிங் பேஜ் ஒன்று இருக்கணும், அதில் பேக்ரவுண்ட் இமேஜ் நல்லா இருக்கணும், கால் டு ஆக்ஷன் கண்டிப்பாக இருக்கணும், ஆர்டர் ஆன்லைன் அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் அந்த ரெஸ்டாரண்ட்டோட மெனுவை நம்ம கண்டிப்பாக டிஸ்பிளே பண்ணணும், என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றத காமிக்கணும், அவங்களோட லொக்கேஷன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத காமிக்கணும். இவ்வளோ தான் மொத்தம் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறதா இருக்கேன்.
லேண்டிங் பேஜ் தவிர பார்த்தீங்கன்னா மெனு லொக்கேஷன்ஸ் இது ரெண்டு தான் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம காமிக்க போகிறோம். ஸோ அதனால் மெனு லொக்கேஷன் அப்படின்னு மேலே வந்து லிங்க் இருந்துட்டா அங்கே வந்து நாவிகேட் பண்ணி போகிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு என்ன வரணும்னா இந்த ரெஸ்டாரண்ட்டோட பேர் லோகோ மாதிரி இங்கே வரணும் டாப் லெஃப்டில். அப்புறமா சைடில் ரெண்டே ரெண்டு லிங்க் மட்டும் வந்தால் போதும், ஒன்று வந்து மெனு என்ன இன்னொன்று வந்து லொக்கேஷன்ஸ். அதுக்காக ஃபர்ஸ்ட் நான் ஒரு டிவ் கொடுக்க போகிறேன், லேண்டிங்னு கிளாஸ் பேர் வச்சுக்கலாம். ஜஸ்ட் டாட் லேண்டிங்னு டைப் பண்ணாலே அதுவே நமக்கு ஜென்ரேட் பண்ணிடும். உள்ளுக்குள்ளார ஒரு ஹெட்டர் கொடுத்துக்கலாம். ஹெட்டரில் தான் நமக்கு லோகோ வரப்போகுது, இந்த ரெண்டு லிங்க்கும் வரப்போகுது, அதெல்லாம் சேர்ந்தது தான் ஹெட்டர். அந்த லோகோவே நம்ம ஒரு லிங்காக வச்சுக்கலாம். லோகோனா பெருசாக நான் எதுவும் டிசைன்லாம் பண்ணலை, ஜஸ்ட் இந்த நேமை டிஸ்பிளே பண்ண போகிறேன். பக்கத்தில் வேணால் ஒரு ஐகான் மாதிரி நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஐகான்க்கெலாம் ஃபாண்டாசம் அப்படின்ற ஒரு ஐகான் லைப்ரரி ஒன்று இருக்குது, அதுலேருந்தே ஃப்ரீயாக நம்ம எடுத்துக்கலாம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த லிங்க்கு இங்கே லெஃப்ட் சைடில் தனியாக இருக்க போகுது. அதை தவிர எக்ஸ்ட்ராவாக ரெண்டு லிங்க் நமக்கு வேணும்னு பார்த்தோம் இல்லையா நாவிகேஷன் பார்க்காக. ஸோ அதனால் நாவ் அப்படின்னு கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளார நான் ரெண்டு லிங்க் கொடுக்க போகிறேன். ஒன்றில் வந்து நம்ம மெனுவை டிஸ்பிளே பண்ண போகிறோம், இன்னொன்றுத்தில் லொக்கேஷன். ஹெச்டிஎம்எல்க்கு ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் வேண்டாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு லேண்டிங் பேஜில் என்ன வரணுமோ அதை நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றும் இல்லை, ஒரு டிவ் கொடுத்துருக்கேன் மெயின் டெக்ஸ்ட் அப்படின்னு, அந்த டிவ் இங்கே முடியுது ஓகேங்களா. மெயினாக நமக்கு வர வேண்டிய அந்த கான்டென்ட்லாம் நடுவில் பெருசாக வரணும்ல, அதெல்லாம் தான் இதுக்குள்ளே இருக்குது ஓகேவா. இதெல்லாம் நம்ம தனியாக டார்கெட் பண்ண வேண்டியது இருக்குன்றதுக்காக தான் இதெல்லாத்தையும் குரூப் பண்ணி இந்த மாதிரி ஒரு கிளாஸ் குள்ளார நான் கொடுத்துருக்கேன். வேற ஒன்றும் இல்லை, ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம தனித்தனியாக கிளாஸ் கொடுத்துக்கிறோம். ஏன்னா அப்போ தான் ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியாக நம்மளால் ஃபார்மேட் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுக்கலாம், டிஃப்ரெண்ட் சைஸ் கொடுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கொடுக்குறோம். ஜஸ்ட்டு ஒரு மூணு டிவ் இருக்குது. ஃபஸ்ட்டு டிவ்வில் ஒரு டாக்லைன், செகண்ட் டிவ்வில் இன்னொரு டாக்லைன், தேர்ட் டிவ்வில் காலர்ஸ் அட் அப்படின்னு நம்பர் இருக்குது, அண்ட் தென் ஃபைனலாக ஒரு பட்டன் ஆர்டர் ஆன்லைன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த பட்டன் வந்து ஒர்க்லாம் ஆகாது, நம்ம ஃப்ரண்ட் எண்ட் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம், ஹெச்டிஎம்எல் அண்ட் சிஎஸ்எஸ் ஒன்லி. ஸோ அதனால ஜஸ்ட் டம்மி பட்டனாக தான் நம்ம இப்போ வைக்க போகிறோம். வேணும்னா ஸ்விக்கி மாதிரியான ஏதாவது ஒரு வெப்சைட்க்கு வேணால் ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று வேணும் இல்லையா, அதை நம்ம சூஸ் பண்ணலாம். pexels.com போனீங்கன்னா இதில் வந்து நிறைய ஃப்ரீ ஃபோட்டோஸ் உங்களுக்கு கிடைக்கும். காப்பிரைட்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு நான் ஸ்பைசி அப்படின்னு சூஸ் பண்ணி இந்த இமேஜை தான் எடுத்துக்க போகிறேன். டவுன்லோட் பண்ணி ஃப்ரீ டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது, அட்லீஸ்ட் லார்ஜாவது சூஸ் பண்ணணும், ஏன்னா நம்ம லேண்டிங் பேஜுக்காக பண்ணிகிட்ருக்கோம், பெருசாக வரணும். இங்கே மீடியா ஃபோல்டருக்குள்ளார நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இந்த இமேஜை சூஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தகுந்த மாதிரியான ஃபாண்ட் கலர்ஸ்லாம் நம்ம சூஸ் பண்ணணும். நம்ம வெப்சைட்டோட தீம் வந்து என்னென்ன கலரில் இருக்கணுன்றத முதலே நம்ம டிசைட் பண்ணிக்கணும். சும்மா இஷ்டத்துக்கு நமக்கு தோணின கலர்லாம் கொடுத்தா நல்லா இருக்காது. ஒரு மூணு அல்லது நாலு கலரை சூஸ் பண்ணிவிட்டு எல்லாமே அந்த கலர்ஸை பேஸ் பண்ணி கொடுத்தாதான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் யூனிஃபார்மாக. வெப்சைட் கலர் பேலட்னு சர்ச் பண்ணிவிட்டு கலர் ஹண்ட் அப்படின்ற இந்த வெப்சைட்லேருந்து தான் இந்த செட் ஆஃப் கலர்ஸை நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி நமக்கு டார்க் ரெட்டு தேவை, அதோட எந்தெந்த கலர்ஸ்லாம் வந்துட்டு காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்றத கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த க்ரீன் அண்ட் எல்லோ மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எப்படியும் பிளாக் அண்ட் ஒயிட் எல்லா கலர்ஸ்க்கும் ஒத்து போகும், ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சிஎஸ்எஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். புதுசாக சிஎஸ்எஸ்க்காக ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், அதுக்குள்ளார நம்ம சிஎஸ்எஸ் ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஃபுல் பாடியும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு மார்ஜின் ஜீரோ அப்படின்னு கொடுத்துட்றது நல்லது. அப்போ தான் வந்து ஆல்ரெடி ப்ரீடிஃபைன்டு மார்ஜின்லாம் ரீசெட் ஆகிடும், நமக்கு தேவையானதை நம்ம கரெக்டாக டிஃபைன் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அண்ட் தென் ஃபாண்ட் ஃபேமிலியை டிஃபைன் பண்ணிடலாம். நான் ஏரியல் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பேக்ரவுண்ட் இமேஜை டிஸ்பிளே பண்ணிடலாம். லேண்டிங்குள்ளார ஹெட்டர் மட்டும் கொடுத்துருக்கேன், அப்படி வேண்டாம். இந்த டிவ்வை நம்ம இங்கே முடிச்சுக்கலாம். இந்த லேண்டிங் அப்படின்ற டிவ்வை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி நமக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் வரணும். ஸோ அதனால் நான் அந்த லேண்டிங்கை தான் இங்கே சூஸ் பண்ண போகிறேன். பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிவிட்டு யூஆர்எல்குள்ளார நம்ம இமேஜோட லிங்க்கை கொடுக்கணும். சிங்கிள் கோட்ஸில் மீடியா ஃபோல்டரில் இருக்கிற பேக்ரவுண்ட் டாட் ஜேபிஜி கொடுத்துட்றேன். ஸ்டைல் ஷீட்டை இன்னும் நம்ம லிங்க் பண்ணவே இல்லை, அதனால தான் ரிஃப்ளெக்ட் ஆகலை. லிங்க் பண்ணிடலாம். லிங்க் சிஎஸ்எஸ்குள்ளார இருக்கிற ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் கொடுத்துட்றேன்.
இது ஒழுங்கா ப்ராப்பரா டிஸ்பிளே ஆகிறதுக்கு இன்னும் சில ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கு. பேக்ரவுண்ட் சைஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு கவர் அப்படின்னு கொடுக்கணும், கவர் இமேஜா வரணுன்றதுனால. அண்ட் தென் சென்டரா வரணுன்றதுக்காக பேக்ரவுண்ட் பொசிஷன் சென்டர் கொடுத்துடலாம். அண்ட் தென் ஹைட் பாருங்க, இன்னும் நம்மளோட கான்டென்ட்டோட ஹைட் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு தான் வருது. ஃபுல் ஸ்க்ரீன் வரணுன்றத சொல்லிடலாம். ஹைட் 100 VH, வியூ போர்ட் ஹைட். நெக்ஸ்ட் நம்ம இதோட அலைன்மெண்ட் கலர்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம். இந்த லிங்க் மேலே வருது இல்லையா, இந்த லிங்க் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே அண்டர்லைன்லாம் வந்தால் நல்லா இருக்காது, அதை முதல்ல எடுத்துடலாம். ஸோ இந்த லிங்க்கை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலாம், இந்த லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெட்டர்க்குள்ளார தான் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் ஹெட்டர்க்குள்ளார இருக்கிற ஏ டேகெல்லாம் நான் சூஸ் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா கீழே அந்த அண்டர்லைன் வராது. அண்டர்லைன் போயிடுச்சு பாருங்க, நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் கலர் கொடுத்துடலாம். நம்ம ஆல்ரெடி பிக் பண்ண எல்லோவை தான் நான் இங்கே கொடுக்க போகிறேன். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் இந்த எல்லோவை நிறைய இடத்துல யூஸ் பண்ண வேண்டியது இருக்கலாம். அதே மாதிரி நம்ம க்ரீன் சூஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல, அது நிறைய இடத்துல கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு ஒரு தடவையும் இந்த கோடை காப்பி பண்ணுறதுக்கு நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா டாக்குமெண்ட்டில் மேலே வேரியபிள்ஸ் டிஃபைன் பண்ணிடலாம். ரூட்னு கொடுத்துட்டு வேரியபிள் டிஃபைன் பண்ணணும்னா இந்த மாதிரி ரெண்டு ஹைஃபன் கொடுக்கணும். எல்லோ அப்படின்னு வேரியபிளுக்கு நான் பேர் வைக்கிறேன். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி கோட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எல்லோ அப்படின்ற பேரை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல கோடுக்கு பதிலாக வேரியபிள்னு கொடுத்துட்டு வேரியபிள் நேமை கொடுத்துட வேண்டிதான். இதே மாதிரி 4 கலர்ஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் கொடுத்துட்றேன். ரெட்டுக்கு இந்த கிரிம்சன் ரெட் யூஸ் பண்ண போகிறோம், க்ரீன் அண்ட் எல்லோ அந்த பேலட்டில் சூஸ் பண்ணது, ஒயிட்டுக்கு வந்து ஸ்மோக் ஒயிட் யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் பின்னாடி கலர் ஏதாவது மாற்றணுன்றப்போ இங்கே மேலே ஒரு இடத்துல மாற்றினா போதும், டாக்குமெண்ட்டில் ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஏன்னா கீழெல்லாம் நம்ம இங்கே இருக்கிற இந்த வேரியபிள் பேரை தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம் இல்லையா. ஸோ அதனால அந்த ஒரு அட்வான்டேஜ் நமக்கு இருக்கும் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணும்போது, அண்ட் டைப் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வேரியபிள்ஸை உங்களுக்கு ஆல்ரெடி கவர் பண்ணலை, ஏன்னா தனி வீடியோவில் சொல்கிற அளவுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதனால தான் இந்த மாதிரி என்டையர் டாக்குமெண்ட்டுக்கு பொதுவாக இருக்கிற வேரியபிள்ஸை மேலே ரூட்குள்ளார இந்த மாதிரி கொடுக்கலாம் நம்ம. அப்படி இல்லாமல் ஏதாவது ஒரு ஸ்கோப்புக்குள்ளே வேணும்னா அதுக்குள்ளே கூட தனியாக நம்ம வேரியபிள்ஸ் கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம். லேண்டிங்கில் இருக்கிற மற்ற கலர் எல்லாம் ஒயிட்னு கொடுத்துடலாம் இப்போதைக்கு, அப்புறமா வேணுன்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஹெட்டர்க்குள்ளார ஃபஸ்ட்டு ஸ்பைசி ஹட்னு வருது இல்லையா, அதுதான் நம்மளோட லோகோ ஓகேவா. ஸோ அதனால் ஐடி ஈக்குவல் டு லோகோன்னு நான் அதுக்கு பேர் வச்சிடறேன், யூனிக்காக இருக்கிறதுனால ஐடி கொடுத்துருக்கேன் நான். ஸோ இந்த ஹெட்டர்க்குள்ளார இந்த மூணும் தான் இருக்குது, லோகோ இருக்குது, அதை தவிர மெனு அண்ட் லொக்கேஷனுக்கான லிங்க் இருக்குது இல்லையா. இதெல்லாம் நமக்கு ஒரே லைனில் வரணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது ரெஸ்பான்சிவாக இருக்கணும். நம்ம சைஸை குறைக்க குறைக்க ரொம்ப சின்னதாயிடுச்சுன்னா ஒன்று கீழே ஒன்று வரணும், பெரிய ஸ்க்ரீன்னா ஒரே லைனில் வரணும், அந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக அதை அச்சீவ் பண்ணிட முடியும். ஸோ நான் இந்த ஹெட்டர் ஃபுல்லாகவே ஃப்ளெக்ஸாக கொடுத்துட போகிறேன், ஏன்னா இதெல்லாம் தான் நமக்கு ஃப்ளெக்ஸ்க்குள்ளார வரணும், அதெல்லாம் ஹெட்டரில் தானே இருக்குது. ஸோ அதனால் அந்த அவுட்டர் ஹெட்டரை நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம், அதை டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்துடலாம். எல்லாம் ஒரே லைனில் வந்துருச்சு, பட் அதற்கான ஸ்பேஸிங்கை நம்ம கரெக்டாக கொடுக்கணும் இல்லையா. நானும் நினைக்கிறேன்னா இந்த என்டையர் லைன் எடுத்துக்கோங்க, அந்த லைனில் ஒரு 3 பங்கு இடத்த இந்த லோகோக்கே கொடுத்துடலாம். இந்த சைடில் வந்து இந்த ரெண்டும் வந்தால் போதும் நமக்கு. ஸோ 3:2 நான் பிரிக்க போகிறேன், 3 பங்கு இடத்த நம்ம இந்த லோகோக்கு மட்டும் கொடுத்துட்றோம், மீதி இருக்கிற அந்த 2 பார்ட்டில் தான் இது ரெண்டும் வந்து ஸ்பேஸை ஆக்கியபை பண்ண போகுது ஓகேவா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஹெட்டர்க்குள்ளார இருக்கிற இந்த லோகோவை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஃப்ளெக்ஸ் 3 கொடுத்துடலாம். ஹேஷ் லோகோ ஃப்ளெக்ஸ் 3 கொடுத்துடலாம். ஏன் 3:2 பிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா அந்த மாதிரி பிரித்தா கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது, நான் பிரிக்கிறேன். கரெக்டாக அதே ரேஷியோவில் தான் நீங்களும் கொடுக்கணும்ல, அவசியம் இல்லை. இந்த மெனு லொக்கேஷன் இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம நாவுக்குள்ளார கொடுத்துருக்கோம். ஸோ அதை நம்ம இங்கே டார்கெட் பண்ணிவிட்டு அதுக்கு ஃப்ளெக்ஸ் 2 கொடுத்துடலாம். இப்போ 3:2 ரேஷியோவில் இந்த என்டையர் இடமும் பிரிஞ்சிருச்சு, 3 பங்கு ஸ்பைசி ஹட்க்கு வந்துருச்சு, 2 பங்கு இது ரெண்டுக்கும் இருக்குது. லோகோக்கு மட்டும் ஃபான்ட் சைஸ் 1.25 EM கொடுக்குறேன், ஏன்னா அது மட்டும் கொஞ்சம் பெருசாக தெரியணுன்ட்டு தான்.
நாவ்குள்ளார இது ரெண்டும் இருக்குல்ல, இதை கரெக்டாக அலைன் பண்ணணுன்றதுக்காக இதையே மறுபடியும் நான் ஒரு ஃப்ளெக்ஸ்குள்ளார கொடுக்க போகிறேன். ஓகேவா, இந்த லைன் ஃபுல்லாக ஒரு ஃப்ளெக்ஸு, அதுக்குள்ளே இந்த நாவ் மறுபடியும் இன்னொரு ஃப்ளெக்ஸ் பாக்ஸாக நான் கொடுக்க போகிறேன். ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இந்த நாவுக்கு ஃபுல்லாக நம்ம டூ பார்ட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து கரெக்டாக ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கணும் இந்த ரெண்டு லிங்க்குக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த நாவுக்குள்ளார இருக்கிற ஏக்கெல்லாம் ஃப்ளெக்ஸ் ஒன்னுன்னு கொடுத்துட்டோன்னா இது ரெண்டும் ஒன் இஸ்டு ஒன் அப்படின்ற ரேஷியோவில் பிரிஞ்சிடும் இருக்கிற இடத்துல. ஸோ உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு பாருங்க. ரொம்ப ஒட்டி இருக்கிறதுனால இந்த ஹெட்டரில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸ்க்கும் பேடிங் கொடுத்துடலாம். பேடிங் ஒரு 1 EM கொடுத்துட்டோன்னா ஸ்பேசிங் நல்லா வரும். இந்த லிங்க்லலாம் ஹவர் பண்ணும்போது கலர் மாறினா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த நாவ்குள்ளே இருக்கிற ஏ அதை ஹவர் பண்ணும்போது கலரை நம்ம க்ரீன் சேஞ்ச் பண்ணிடலாம். வேரியபிள் தான் யூஸ் பண்ணுறேன், செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் க்ரீன் கலரில் வருது. நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்டெல்லாம் நம்ம ஸ்டைல் பண்ணலாம் HTML-ல. அது எல்லாத்தையும் மெயின் டெக்ஸ்ட் அப்படின்ற கிளாஸ்க்குள்ளார கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நான் அதை டார்கெட் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்துடலாம். அப்போ தான் நமக்கு தகுந்த மாதிரி அதை மாடிஃபை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்துட்றேன். பக்கத்தில் பக்கத்தில் டிஸ்பிளே பண்ணுது. இதை நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம்னு கொடுத்துட்டோன்னா ஒன்றுக்குழ ஒன்று வந்துடும். யூஸ்வலாக ரோ தானே இருக்கும் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன், அதனால தான் அது பக்கத்தில் பக்கத்தில் காமிச்சுது. இந்த டெக்ஸ்டெல்லாம் ரொம்ப மேலே இருக்குது, அதை கொஞ்சம் கீழே இறக்கி காமிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு ஹைட் கொடுத்துடலாம். அதாவது இந்த எல்லாத்துக்கும் சேர்த்து தானே மெயின் டெக்ஸ்ட் அப்படின்ற டிவ் இருக்குது, அதுக்கே ஒரு ஹைட் கொடுத்துட போகிறேன். ஹைட் கொடுத்து அதை கொஞ்சம் பெருசாக்கிட்டு இதை சென்டராக அலைன் பண்ண வச்சிட்டோன்னா அது கொஞ்சம் கீழே இறங்கிடும் இல்லையா. ஸோ ஒரு 40 வியூ போர்ட் ஹைட் கொடுத்து பார்க்கலாம், வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் சென்டர் பண்ணணும், அதை நம்ம ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம்னு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. அப்போ நம்ம மெயின் ஆக்சஸே இந்த மாதிரி வேர்டிக்கலாக இருக்குது, மெயின் ஆக்சஸில் அலைன் பண்ணணும்னா ஜஸ்டிஃபை கான்டென்ட் தான் யூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஜஸ்டிஃபை கான்டென்ட் நான் கொடுக்க போகிறேன், சென்டர் கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கீழே இறங்கிருச்சு. நம்ம வேணும்னா 15 மாற்றி பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டெக்ஸ்டோட சைஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வேணும்னா மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ரொம்ப ஒட்டி இருக்கு, இந்த லெஃப்ட் சைடு கொஞ்சம் தள்ளி வரணும், அதனால பேடிங் கொடுத்துடலாம். பேடிங் ஒரு 2 EM கொடுக்க போகிறேன் நான். இப்போ கொஞ்சம் நகர்ந்து வந்துருச்சு. இந்த ஃபர்ஸ்ட் லைனை நம்ம டாக் லைன் 1 அப்படின்ற கிளாஸில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை டார்கெட் பண்ணலாம். அதை நான் ரெட் கலரில் டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வேரியபிள் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெட்டுன்னு கொடுத்துட்டா மாறிடுச்சு. நல்ல பெருசாக வரணும். ஸோ ஃபான்ட் சைஸ் 2.5 EM கொடுத்து பார்க்கலாம். இது ஓகே தான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் போல்டாக வந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ ஃபான்ட் வெயிட் போல்டர்னு கொடுத்துடலாம். இது ஓகே தான் நினைக்கிறேன், தேவைப்பட்டால் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம டாக் லைன் 2-ஐ டார்கெட் பண்ணலாம், கலர் எல்லோ கொடுத்துடலாம். தேர்ட் லைனுக்கு ஒயிட்டே இருந்துட்டு போட்டோம், இங்கே லேண்டிங்லேயே நம்ம கொடுத்தோம் இல்லையா ஒயிட்டுன்னு, அதுதான் வந்திருக்கு. இந்த டெக்ஸ்ட் எல்லாமே ரொம்ப ஒட்டி ஒட்டி வருது. ஸோ இது எல்லாத்துக்கும் மார்ஜின் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் இல்லையா, இந்த மூணுத்துக்குமே. இது மூணுமே பார்த்தீங்கன்னா மெயின் டெக்ஸ்ட்குள்ளார இருக்கிற டிவ் தான். ஸோ அதை நம்ம டார்கெட் பண்ணி மார்ஜின் கொடுத்துடலாம். டாட் மெயின் டெக்ஸ்ட் இருக்கிற டிவ் வந்து மார்ஜின் டாப் மட்டும் கொடுத்துடலாம். ஒரு 0.75 EM நான் கொடுக்க போகிறேன். இந்த கேப் ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம பட்டனை ஸ்டைல் பண்ணிடலாம். மெயின் டெக்ஸ்ட்குள்ளார இருக்கிற பட்டன் இதோட வித்தை முதல்ல நம்ம கரெக்டாக செட் பண்ணிடலாம். வித் வந்து இவ்வளோ பெருசுலாம் வேணாம், ஒரு 20% ஆஃப் தி ஸ்க்ரீன் வித் இருந்தால் போதும். வியூ போர்ட் வித் குறைஞ்சிருச்சு. ரொம்ப ஒட்டி இருக்கிறதுனால மார்ஜின் டாப் 2 EM இதுக்கும் கொடுத்துடலாம். ஷார்ட் கார்னர்ஸ் வேண்டாம். ஸோ பார்டர் ரேடியஸ் 10 pixel கொடுத்துக்கிறேன். இங்கே பேடிங் கொடுத்துட்டா நல்லாயிருக்கும். ஸோ பேடிங் ஒரு 0.7 EM கொடுத்துக்கலாம்.
background color மாத்திரலாம் green use பணிக்கலாம் button ஓட backgroundல and color of the text நம்ம white மாத்திரலாம் finally borderு நம்ம green colorை கொடுத்திரலாம் size நம்ம கொரச்சி பார்க்கலாம் கொரச்சாலும் alignment எல்லாமே கரக்டா இருக்கு நம்ம flex கொடுத்தது நால நெக்ஸ்ட் நம்ம மெனு ஐட்டம்ஸ்ல HTMLல ஆட் பண்ணிடலாம் நம்ம சிங்கிள் பேஜ் வெப்சைட்டை தான் கிரியேட் பண்ண போகிறோம் ஒரே பேஜ் தான் வெப்சைட்டில் ஸோ அதே பேஜ்லேயே எல்லா கான்டென்ட்டுமே நம்ம கொடுத்துட போகிறோம் பிகாஸ் இது வந்து ரொம்ப கம்மியான கான்டென்ட் இருக்கிற வெப்சைட் தான் அதனால சிங்கிள் பேஜ் டிசைனே கரெக்டாக இருக்கும் இதுக்கு இந்த மெனுவை கிளிக் பண்ணால் வேறு பேஜுக்கெலாம் போகாமல் இதே பேஜ்லேயே கீழே ஸ்க்ரால் பண்ணி நம்ம காமிக்க போகிறோம் அவ்வளோதான் ஆக்சுவலாக இந்த மாதிரி சின்ன வெப்சைட்டுக்கெலாம் சிங்கிள் பேஜாக கொடுத்தா தான் பார்க்கவும் நல்லாயிருக்கும் லேண்டிங் பேஜுக்கான டிவ் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா மெனுவுக்கு நம்ம ஒரு ஹெட்டிங் ஒன்று கொடுத்துக்கலாம் ஸோ மெனு அப்படின்னு இங்கே கீழே வருது பாருங்கள் மெனுவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டிவ் கொடுத்துக்கிறேன் நான் அதுக்குள்ளார ஸ்டார்டர்ஸ் அப்படின்ற ஒரு தனி டிவ் இங்கே தான் நான் ஒரு டேபிள் கொடுக்க போகிறேன் ஸ்டார்டர்ஸ்லாம் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அது எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றத ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துடலாம் ரொம்ப சிம்பிள் நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன் ஜஸ்ட்டு டேபிள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டேபிளோட ஹெட்டிங் மட்டும் ஸ்டார்டர்ஸ் அப்படின்னு நடுவில் வரணும் இல்லையா அதனால ரெண்டு காலமுக்கும் சேர்த்து வர மாதிரி கொடுத்தாச்சு அதுக்கப்புறமா ஒரு ஒரு ரோவாக ஆரம்பிக்கிறோம் ஒரு ரோக்குள்ளே போனால் ஐட்டம் பேர் என்ன அண்ட் அதோட ப்ரைஸ் என்ன இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ருபிக்கான அந்த ஹெச்டிஎம்எல் கோட் அது ருபி சிம்பிள் ஹெச்டிஎம்எல் என்டிட்டி அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் வந்து நான் இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ தட் இந்த மாதிரி ருபி சிம்பிள் நமக்கு வரும் இதே மாதிரி மெயின் கோர்ஸ் அதுக்கு ஒரு டேபிள் கொடுத்து நிறைய ஐட்டம்ஸ் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் தென் சாட்ஸ்க்கு தனியாக ஒரு டிவ் கொடுத்துட்டு அதுக்குள்ளார இன்னொரு ஒரு டேபிள் இதில் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை இந்த கோடோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் வேணும்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க மூணு டேபிளும் டிஸ்பிளே ஆகியிருக்கு பாருங்கள் இதை நம்ம இனிமேல் தான் ஸ்டைல் பண்ண போகிறோம் இது எல்லாத்தையும் நம்ம ஒரு கிரிட்குள்ளார கொடுத்துடலாம் ஏன்னா நான் நினைக்கிறேன்னா டெஸ்க்டாப் மாதிரி பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப இதெல்லாம் சைட் பை சைடு வரணும் இதே வந்து ஃபோனில் பார்த்தோன்னா ஒன்று கீழே ஒன்று வரணும் இந்த மாதிரி அலைன்மெண்ட்லாம் மாறணும்னா நம்ம மீடியா குவெரியும் யூஸ் பண்ணலாம் பட் இருந்தாலும் கிரிட்டில் கொடுத்துட்டோன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் லொக்கேஷன்ஸ்க்கான ஹெச்டிஎம்எல்லையும் நான் காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன் ஒன்றும் இல்லை ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கோம் லொக்கேஷன்ஸ் அப்படின்னு அப்புறமா லொக்கேஷன்ஸ்க்கான ஒரு கிளாஸ் ஆரம்பிக்குது உள்ளுக்குள்ளார ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் அண்ணா நகர் அப்படின்றதுனால இதெல்லாத்தையும் ஒரு டிவ்க்குள்ளார வச்சுருக்கோம் உள்ளுக்குள்ளார ஒரு ஹெட்டிங் ஒரு அட்ரஸ் வருது அதே மாதிரி நெக்ஸ்ட் டிவ்வில் வேளச்சேரி அதற்கான ஹெட்டிங் அட்ரஸ் நெக்ஸ்ட் தாம்பரம் ஹெட்டிங் அட்ரஸ் அவ்வளோதான் நம்ம என்னெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் குரூப் பண்ணி ஒரு டிவ்க்குள்ளார கொடுத்துட்டு அதுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துட்டா தான் அதெல்லாம் டார்கெட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் இவ்வளோ டிவ் கொடுக்குறோம் இந்த மூணு டேபிளும் தான் நமக்கு கிரிட்ல வேணும் ஸோ அதெல்லாம் வந்து இந்த மெனுக்குள்ளார தான் நம்ம கொடுத்துருக்கோம் மெனு கிளாஸில் ஸோ அதனால அதை டார்கெட் பண்ணிட்டு டிஸ்பிளே கிரிட் அப்படின்னு ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம் நம்ம வெப்சைட்டோட மெயின் பேக்ரவுண்டே பிளாக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா இங்கே பாருங்கள் இந்த இமேஜ் ஃபுல்லாக பிளாக்ல இருக்குது கீழே போயிட்டு ஒயிட்டில் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது ஸோ ஃபுல் வெப்சைட்டுமே நம்ம பிளாக் பேக்ரவுண்டில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா கம்ப்ளீட் பிளாக்காக கொடுக்காமல் ஒரு லீனியர் கிரேடியன்ட் மாதிரி கொடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு இங்கே டூ ரைட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் லீனியர் கிரேடியண்ட்டில் ரெண்டு கலர் நம்ம கொடுக்கணும் இல்லையா என்ன கலர்லேருந்து என்ன கலராக மாறணுன்றதை கொடுக்கணும் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கிரேவாகவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் டார்க்கர் பிளாக் வரா மாதிரியும் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட்டு நீங்கள் இங்கே கை வச்சு இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் ரேஞ்ச் வேணுமோ அதை ட்ராக் பண்ணிக்கலாம் டெக்ஸ்ட் கலர்லாம் ஒயிட் கொடுத்துடலாம் இந்த ஹெட்டிங் மட்டும் நமக்கு தனியாக தெரியுது இல்லையா அதே மாதிரி இந்த லொக்கேஷன்ஸ் ரெண்டுமே நம்ம ஒரே மாதிரி தான் ஸ்டைல் பண்ண போகிறோம் இந்த மெனு லொக்கேஷன் ரெண்டு ஹெட்டிங்கையும் ஸோ அது ரெண்டுத்தையும் நான் டார்கெட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் இங்கே நம்ம என்ன லீனியர் பேக்ரவுண்ட் கொடுத்தோமோ எக்ஸாக்டாக அதையே நான் இதுக்கும் கொடுத்துக்கிறேன் அண்ட் அதோட ஃபான்ட் சைஸ் பெருசாக வரணும் அண்ட் கலர் ரெட்டுன்னு கொடுத்துடலாம் அப்படி கொடுத்தோம் இந்த இடத்துல மேலே வந்து ஒயிட்டில் வருது மேலேயும் கீழேயும் நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோன்னா அந்த எலிமெண்ட்டுக்கு இந்த கம்ப்யூட்டரில் போய் பாருங்கள் இங்கே ஒரு மார்ஜின் வந்து செட் ஆகுது எல்லா ஹெட்டிங்க்கும் டீஃபால்ட்டாக மார்ஜின் இருக்கும் அந்த மார்ஜின் அப்ளை ஆகிறதுனால அது மட்டும் தனியாக தெரியுது
நம்ம அந்த மார்ஜினை எடுத்துடலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே மார்ஜின் ஜீரோன்னு செட் பண்ணோம் இல்லையா பாடிக்கு, அங்கே கம்மா ஹெச் டூவும் கொடுத்துட்டோன்னா இப்போ பாருங்கள் அந்த மார்ஜின் போயிடுச்சு. இந்த ஹெட்டிங்லாம் சென்டராக வரணும், அதுக்கு நம்ம ஈஸியாக டிஸ்பிளே ஃப்ளெக்ஸுன்னு கொடுத்துட்டு ஜஸ்டிஃபை கான்டென்ட் சென்டர் கொடுத்துடலாம். ஹெட்டிங்கை மட்டும் நம்ம இப்போ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸுன்னு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. இந்த டேபிளெலாம் நம்ம கிரிட்டில் தான் கொடுக்க போகிறோம். இதை வந்து காலம் வைஸ் டிஸ்பிளே பண்ண வைக்கணும் இல்லையா, சைட் பை சைடு வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸில் 1FR 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 இப்போதைக்கு கொடுக்கலாம். பாருங்கள் ஓகே சைட் பை சைடு வருது. ரெஸ்பான்சிவாக இருக்கணும்னா இதை இப்படியே விட முடியாது, நம்ம மாற்ற வேண்டியது இருக்கும். இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும், நம்ம இந்த ஸ்டைலிங்கெல்லாம் கரெக்டாக முடிச்சுட்டு மறுபடியும் இதுக்கு வருவோம். ஸ்டார்டர்ஸ் மெயின் கோர்ஸ் சாட் அந்த ஹெட்டிங்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம THல தான் கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ அதெல்லாம் க்ரீன் கலர்லேயும் கொஞ்சம் பெருசாகவும் மாற்றிடலாம். இப்போ இந்த பேஜை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணால் இந்த டேபிள்லாம் அதே சைஸ்லேயே இருக்குது, ஸ்க்ரீன் பெருசாயிடுச்சு. அப்போ இந்த டேபிளும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆனால் தானே நல்லாயிருக்கும், இந்த ஃபுல் இடத்தையும் ஆக்கியபை பண்ணிக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். இது இன்னும் சின்னதாகவே டிஸ்பிளே ஆகுது, இது நல்லா இல்லை பார்க்குறதுக்கு. ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இதை இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இந்த டேபிளில் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம டேபிளை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சைடில் எல்லோ கலரில் தெரியுது பாருங்கள், அது ஃபுல் இடத்தையும் எடுத்துக்க மாட்டேங்குது, ஃபுல் வித்தையும் எடுத்துக்க மாட்டேங்குது. அந்த டேபிள் வந்து கான்ஸ்டன்ட் சைஸே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஃபுல் ஸ்பேஸையும் எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். இந்த டிவ்வுக்கு நம்ம இவ்வளோ இடம் அலோகேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்த அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ஃபுல் இடத்தையும் ஃபுல் வித்தையும். ஸோ அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்னா ஜஸ்ட் வித் 100% கொடுத்தா போதும். டேபிள் வித் 100% கொடுத்துட்றேன். அண்ட் டேபிளுக்கு கொஞ்சம் பேடிங்கும் கொடுத்துக்கலாம், ஏன்னா ரொம்ப ஒட்டி வருது அந்த டேபிளோட பார்டர்லேருந்து. ஸோ பேடிங் ஒரு 1 EM கொடுத்துக்கலாம். இதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் பாருங்கள். எக்ஸ்பேண்ட் பண்ண பண்ண டேபிளோட சைஸும் கரெக்டாக எக்ஸ்பேண்ட் ஆகுது. இதெல்லாம் இன்னும் நம்ம ப்ராப்பராக டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுக்கு என்ன செய்யலான்னா, இந்த ஒரு ஒரு ரோவையுமே நம்ம ஒரு ஃப்ளெக்ஸ் பாக்ஸாக வச்சிடலாம். ஸோ டாட் மெனியூக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு ரோவையும் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் நான் கொடுக்க போகிறேன். பொதுவாக எல்லாத்துக்கும் ஜஸ்டிஃபை கான்டென்ட் சென்டர்னு கொடுத்துடலாம், அப்போ தான் இந்த ஹெட்டிங்லாம் சென்டர் ஆகும். இதுக்கெலாம் நம்ம தனியாக ஜஸ்டிஃபை என்ன பண்ணணும்னு சொல்லிக்கலாம். ரொம்ப ஒட்டி வர்றதுனால கொஞ்சம் மார்ஜின் கொடுத்துக்கலாம். மார்ஜின் டாப் 0.8 EM கொடுத்துக்கிறேன். இந்த ஒரு ஒரு ரோவுமே இப்போ ஒரு ஃப்ளெக்ஸ் பாக்ஸ். அதில் இந்த ஃபஸ்ட்டு டேட்டா இருக்குல்ல, அந்த ஐட்டம் பேர் என்ன அப்படின்றது லெஃப்ட் சைடுக்கு போயிடணும், இந்த ப்ரைஸ் வந்து ரைட் சைடுக்கு போயிடணும். ஸோ டாட் மெனியூக்குள்ளே இருக்கிற TD அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள் மெனியூக்குள்ளே இருக்கிற TD-ல TR-க்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 TD வரும். ஸோ nth சைல்டுன்னு கொடுத்துட்டு 1 கொடுத்தோன்னா அந்த ஃபஸ்ட்டு சைல்டு செலக்ட் ஆகும். எப்போவுமே இந்த ஐட்டம் தான் ஃபர்ஸ்ட் சைல்டு. ஸோ ஃபர்ஸ்ட் சைல்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஜஸ்டிஃபை செல்ஃப் லெஃப்ட் கொடுத்துடலாம். இதே மாதிரி மறுபடியும் கொடுத்துக்கிறேன். இதே செகண்ட் சைல்டாக இருந்துச்சுன்னா அது ப்ரைஸை குறிக்கும். ஸோ அதை வந்து ஜஸ்டிஃபை செல்ஃப் ரைட்டுன்னு கொடுத்துடலாம். இப்படி கொடுத்தோம் நமக்கு ஏன் ஒழுங்காக வரலான்னு இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோன்னா, இப்போது இந்த ரெண்டாவது ஐட்டம் பாருங்கள் Gobi 65 இருக்கு இல்லையா, அதற்கு ரெண்டு சைட்லேயுமே எக்ஸ்ட்ரா இடத்தை அது வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த Gobi 65னா அதுக்கு எவ்வளோ இடம் தேவையோ அதை மட்டும்தான் அது யூஸ் பண்ணிக்குது, மீதி நிறைய எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்குது சைட்லலாம். அது எல்லாத்தையும் இந்த ஐட்டமே யூஸ் பண்ணிக்க நம்ம சொல்லணும், அப்போ தான் வந்து கரெக்டாக உங்களுக்கு அலைன்மெண்ட் இருக்கும். ஸோ நான் இப்போ என்ன கொடுக்க போகிறேன்னா, இந்த ருபீஸில் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து அதற்கான இடத்த மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டோம், இப்படியே விட்டுடலாம். ஆனால் இந்த ஃபஸ்ட் இருக்கிற ஐட்டம் பேர் மட்டும் ஃப்ளெக்ஸ் 1 கொடுத்துட்டோன்னா மீதி இருக்கிற எல்லா இடத்தையும் அதுவே யூஸ் பண்ணிக்கும். இப்போ பாருங்கள் உங்களுக்கு அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கு. இந்த ஸ்க்ரீனை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது எல்லாமே ஓகே, பட் ஸ்க்ரீனோட சைஸை நம்ம குறைச்சிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ சின்னதானாலும் இன்னும் 3 காலமாகவே அது காட்டிகிட்ருக்கு, இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸ்க்ரீனோட சைஸ் குறைய குறைய இந்த டேபிள்ஸ்லாம் ஒன்று கீழே ஒன்று நமக்கு வரணும் இல்லையா. ஸோ அந்த கட் ஆஃப் பாயிண்ட் என்னன்றதை நம்ம தான் டிட்டர்மைன் பண்ணணும். இந்த டெக்ஸ்ட் பாருங்கள், இந்த டெக்ஸ்ட் இந்த மாதிரி 2வது லைனுக்கு போக வேண்டான்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் எனக்கு ஓகே,
இந்த பாயிண்ட் வரைக்கும் சைட் பை சைட் டிஸ்பிளே ஆனாலே பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. பட் இதை விட குறையும் போது தான் எனக்கு இந்த மாதிரி ஆகாமல் டேபிளோட அலைன்மெண்ட்லாம் மாறணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்பெக்ட் கொடுத்து பார்த்துக்கலாம். இன்ஸ்பெக்ட் கொடுத்துட்டு ரொம்ப சின்னதாயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட் வரைக்கும் எனக்கு ஓகேன்றதுனால இப்போ இந்த டேபிளோட வித் எவ்வளோ அப்படின்றத நான் நோட் பண்ணிப்பேன். இந்த பாயிண்ட் வரைக்கும் எனக்கு பக்கத்தில் வந்தாலே ஓகே. ஸோ இந்த லாஸ்ட் டேபிளோட வித் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 320 பிக்சல்ஸ் கிட்ட இருக்குது. இந்த 320 பிக்சல் வரைக்கும் எனக்கு சைட் பை சைடு இந்த காலம் டிஸ்பிளே ஆனாலே ஓகே அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு அதாவது எனக்கு இந்த டேபிளோட மினிமம் வித் 320 பிக்சலாவது இருக்கணும். 320 பிக்சலுக்கு மேலே இருந்தால் பரவாயில்ல, ஆனால் அதை விட குறையக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா அது குறைய விடாது. குறைஞ்சிச்சின்னா என்ன பண்ணுன்னா இந்த டேபிள்லாம் நெக்ஸ்ட் லைனுக்கு அதுவே மூவ் பண்ணிவிடும். அதாவது நெக்ஸ்ட் ரோவாக அடுத்தடுத்து ஒன்றுக்குழு ஒன்றா காமிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம கிரிட் வீடியோவில் ஆல்ரெடி இதெல்லாம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு மறந்துருந்துச்சுன்னா ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இங்கே இந்த கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸில் நான் இப்போ ரிப்பீட் கொடுக்க போகிறேன். ரிப்பீட்குள்ளார ஆட்டோ ஃபிட் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா அதுவே ப்ராப்பராக அலைன் பண்ணிடும். நமக்கு தெரியும் இல்லையா, இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி மூணுத்துக்கு இடம் இருந்தால் மூணு ஃபிட் பண்ணும், இல்லை ரெண்டுத்துக்கு தான் இடம் இருக்குன்னா ரெண்டை மட்டும் ஃபிட் பண்ணும். ஸோ அதனால தான் நம்ம ஆட்டோ ஃபிட் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் மின் மேக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். மினிமம் எனக்கு எவ்வளோ இருக்கணும்னா 320 பிக்சலாவது இருக்கணும். இந்த கிரிட்டோட ஒரு ஒரு கிரிட் ஐட்டமும் இருக்கு இல்லையா, கிரிட் ஐட்டம் இப்போ நமக்கு டேபிள் தான், டேபிள் தான் கிரிட் ஐட்டம் நம்மளோடது. அந்த டேபிளோட வித் மினிமம் 320 பிக்சலாவது இருக்கணும். மேக்ஸிமம் எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. மேக்ஸிமம் 320 பிக்சலுக்கு மேலே இருக்குன்னா அதை நீங்கள் யூனிஃபார்மாக டிவைட் பண்ணிடலாம், 1FR 1FR 1FR. ஸோ அதுதான் நம்ம இந்த இடத்துல இந்த மாதிரி மின் மேக்ஸில் கொடுக்குறோம். மினிமம் 320 பிக்சல், மேக்ஸிமம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லைன்றதுனால 1FR கொடுத்துட்றேன் நான். இப்போ இந்த ஒரு லைன் கொடுத்ததுலேயே நமக்கு ரொம்ப நல்லா ரெஸ்பான்சிவ்னஸ் கிடைக்க போகுது. இங்கே பாருங்கள் சைஸை நான் குறைச்சிட்டே வரேன். இங்கே அலைன்மெண்ட் கொஞ்சம் வியடாக இருக்குது, இதை நம்ம சரி பண்ணலாம். இன்னும் நல்லா குறைச்சேன்னா பாருங்கள் 1x1 அழகாக டிஸ்பிளே ஆகிடுச்சு. இந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. இங்கே நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மெயின் கோர்ஸ்க்கு மட்டும் நிறைய இடம் தேவைப்படுது இல்லை, அதனால் இது மட்டும் ரெண்டு ரோக்கு ஸ்பேன் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துடலாம். டாட் மெயின் கோர்ஸ் கிரிட் ரோ, ரோ வந்து ஸ்பேன் 2 கொடுத்துட்டோன்னா ரெண்டு ரோக்கு ஸ்பேன் ஆகும். இங்கே இங்கே பாருங்கள் இமீடியட்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஸ்டார்டர்ஸும் சாட்டும் ஒன்று கீழே ஒன்று வருது. இது மட்டும் நீ ரெண்டு ரோக்கு ஸ்பேன் பண்ணுன்னு சொல்கிறோம். இதுதான் முதல் ரோ, இதுதான் ரெண்டாவது ரோ. மெயின் கோர்ஸ் மட்டும் நமக்கு ரெண்டு ரோக்கு ஸ்பேன் ஆகுது. ஸோ அதனால் நமக்கு கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் இப்போது எந்த சைஸில் வச்சு பார்த்தாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இன்னும் ரொம்ப குறைச்சிட்டோன்னா 1x1 வந்துடும். கிரிட்னு கொடுத்துட்டு இந்த கிரிட் டெம்ப்ளேட் காலமில் நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு லைன் கொடுத்ததுலேயே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரெஸ்பான்சிவாக மாறிடுச்சது. நெக்ஸ்ட் நம்ம லொக்கேஷனை ஸ்டைல் பண்ணிடலாம். லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம டிவ் லொக்கேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஹெட்டிங்கை நம்ம ஆல்ரெடி ஸ்டைல் பண்ணிட்டோம், அதை விட்டுருங்க. இந்த லொக்கேஷன்ஸ் அப்படின்ற டிவ்க்குள்ளார தான் எல்லா லொக்கேஷனும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் கலர்லாம் மாற்றிடலாம். டாட் லொக்கேஷன்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். நம்ம ஆல்ரெடி லீனியர் கிரேடியண்ட்டில் கொடுத்தோம் இல்லையா, அதே நம்ம இங்கேயும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கலர் ஒயிட் கொடுத்துடலாம். ஸோ வேரியபிளில் இருக்கிற அந்த ஒயிட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அண்ணாநகர் வேலைச்சேரி அப்படின்ற ஹெட்டிங்லாம் நம்ம க்ரீன் கலரில் கொடுத்துடலாம். ஸோ லொக்கேஷன்ஸ்க்குள்ளார இருக்கிற H2 செலக்ட் பண்ணிவிட்டு அதோட கலர் வேரியபிள் க்ரீன் ரொம்ப ஒட்டி வருதுனால மார்ஜின் பாட்டம் கொடுத்துடலாம் ஒரு 0.8 EM. இதுவும் நமக்கு பக்கத்தில் வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த என்டையர் லொக்கேஷன்ஸ் அப்படின்ற அந்த கிளாஸை நம்ம ஃப்ளெக்ஸ்க்குள்ளார கொடுத்துடலாம், டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்னு கொடுத்துடலாம். ஸோ தட் அதுக்குள்ளே இருக்கிற இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு சைட் பை சைடு டிஸ்பிளே ஆகும். ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ரேஷியோ 1:1:1 கொடுத்தா தான் ஈக்குவலாக உங்களுக்கு வரும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த லொக்கேஷன்ஸ்க்குள்ளார இருக்கிற ஒரு ஒரு டிவ்வுக்கும் ஃப்ளெக்ஸ் 1 அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ தட் ஈக்குவலாக உங்களுக்கு ஸ்பிளிட் ஆகும். லொக்கேஷன்ஸ்னு கொடுக்கணும். ஓகே, இப்போ கரெக்டாக ஸ்பிளிட் ஆகிடுச்சு பாருங்கள். பேடிங் கொடுத்துடலாம், பேடிங் 1 EM.
ஸ்க்ரீன் சைஸ் சின்னதாகும்போது அப்பயும் அது ஒன் த்ரீ காலம் லே அவுட்லேயே வருது. ஸோ இந்த இடத்துல இந்த அண்ணா நகர் அப்படின்றது ஸ்ட்ரெயிட்டாக ஒரே லைனில் வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இன்ஸ்பெக்ட் கொடுக்குறேன் நான், பாருங்கள் இந்த மாதிரி அது நெக்ஸ்ட் லைனுக்கு போகிறதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் அதோடய வித் என்ன அப்படின்றத நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஒரு 217 பிக்சல்ஸ் இருக்குது. ஸோ மினிமம் 220 பிக்சலாவது இருக்கணும்னு நம்ம கொடுத்துட்டோன்னா மின் வித் 220 பிக்சல்னு கொடுத்துடலாம். அண்ட் மோர் ஓவர் ஃப்ளெக்ஸ் ரேப் ரேப்புன்னு கொடுக்கணும். இப்போ நம்ம ஸ்க்ரீன் சைஸை குறைச்சிட்டு செக் பண்ணி பார்த்தோன்னா பாருங்கள் கரெக்டாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லைனுக்கு அது போகுது. திஸ் இஸ் ஓகே. ஃபைனலாக ஃபூட்டர் அப்படின்ற டேகுக்குள்ளார ஜஸ்ட்டு காப்பி ரைட் ஸ்பைசி ஹட் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்கேன். இந்த சிம்பிள் வரணுன்னா அகெயின் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் காப்பி ரைட் சிம்பிள். ஸ்டைலிங் சிம்பிளாக கொஞ்சம் ஒரு டார்க்கரான பிளாக் கலர் அதுக்கு மட்டும் வரா மாதிரியும் அண்ட் கலர் அண்ட் பேடிங் மட்டும் கொடுத்துருக்கேன். ஆல்மோஸ்ட் நம்ம முடிச்சிட்டோம். ப்ளஸ் இருந்தாலும் இந்த இடத்துல மெனு அப்படின்னா அது பக்கத்தில் ஒரு சிம்பிள், மெனுக்கான ஒரு சிம்பிள், இல்லை லொக்கேஷன்ஸ்னால் லொக்கேஷன்ஸ் பக்கத்தில் அந்த சிம்பிள் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இல்லையா. அதே மாதிரி ஸ்பைசி ஹட் அப்படின்னா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குன்னு ஒரு லோகோ ஒரு ஐகான் மாதிரி வந்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம அந்த ஐகான்ஸ்லாம் எப்படி எடுத்துகிட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபான்டாசம் அப்படின்னு ஒரு ஐகான் லைப்ரரி மாதிரி இருக்குது. அதுலேருந்து நம்மளால் ஈஸியாக இந்த ஐகான்லாம் டிஸ்பிளே பண்ண முடியும். ஃபான்டாசம்னு கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு ஃபான்டாசம் டாட் காம்குள்ளே போனீங்கன்னா ஃப்ரீயாகவே நமக்கு நிறைய ஐகான்ஸ் இருக்கும். அதே போதும் ஆக்சுவலாக. பட் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் இமெயில் ஐடி கொடுக்க சொல்லுது, சென்ட் கிட் கோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த ஃபான்டாசம்க்கான கோடை அவங்க நமக்கு அனுப்புவாங்க. அதுக்குள்ளே அந்த ஐகான்லாம் டிஸ்பிளே பண்ணுறதுக்கான அந்த ஐகான் லைப்ரரி சிஎஸ்எஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம நம்மளோட ப்ராஜெக்டில் இன்க்ளூட் பண்ணாதான் நம்மளால் டிஸ்பிளே பண்ண முடியும் இல்லையா. ஸோ நீங்கள் இமெயிலில் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் அதை இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணணும். இல்லைனா இன்னொரு ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிடிஎன் கான்டென்ட் டெலிவரி நெட்ஒர்க் அப்படின்னு இருக்குது. பாருங்கள் ஃபான்டாசம் சிடிஎன் லிங்க் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் லிங்கில் போயிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிங்க்கை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இந்த யூஆர்எல்லை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இங்கே நம்ம எப்படி ஸ்டைல் ஷீட்டை ஆட் பண்ணோமோ லிங்க் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இந்த லிங்க்கையும் நம்ம கொடுத்துட்டோம்னா அதில் போய் ஃபான்டாசம் ரிலேட்டடான எல்லா டீட்டெயில்ஸையும் அதை எடுத்துக்கும். ஐகான் ஃபான்டாசம் ஐகானை நம்ம டிஸ்பிளே பண்ண சொன்னோன்னா அதற்கான கோடெல்லாம் இந்த லிங்க்கில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் இந்த லிங்க்கை கூட வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்னு. இங்கே பாருங்கள் மினிமைஸ்டு வெர்ஷன் ஆஃப் சிஎஸ்எஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து அதுக்கு டீட்டெயில்ஸ்லாம் கிடச்சிரும். இந்த லிங்க்கை மட்டும் நம்ம இங்கே கொடுத்துக்கிட்டா போதும். ஜஸ்ட்டு சிம்பிளாக லிங்க்குன்னு கொடுத்துட்டு இந்த ஹெச்ரெஃபில் அதை பேஸ்ட் பண்ணிட வேண்டியது தான். இப்போ நம்ம ரொம்ப ஈஸியாக ஃபான்டாசம் ஐகான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் எக்ஸ்ப்ளோர் ஐகான்ஸ் கொடுக்குறேன். இங்கே நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ லொக்கேஷனுக்கான ஐகான் எனக்கு வேணும்னா நான் லொக்கேஷன் அப்படின்னு சர்ச் பண்ணேன்னா இங்கே பாருங்கள் அந்த ஐகான்ஸ்லாம் அது காமிக்குது. இந்த ஐகான் தான் நமக்கு இப்போ தேவை. ஸோ இதுக்குள்ளே போனோன்னா இங்கேயே வந்து கோடு காமிச்சிருக்காங்க. நம்ம இதை கிளிக் பண்ணாலே போதும் அது கோடே காப்பி ஆகிடும். காப்பி ஆகிடுச்சா, நமக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல போய் பேஸ்ட் பண்ணிட்டோன்னா இந்த ஐகான் நமக்கு டிஸ்பிளே ஆயிரும். இங்கே ஸ்டார்ட் யூசிங் திஸ் ஐகான்னு இருக்குது. ஸோ நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீ ஐகான்னு அர்த்தம். சிலதெல்லாம் ப்ரோ வெர்ஷன் இருக்கும். அதை நீங்கள் இங்கே பார்த்தாலே தெரியும், ஸ்டார்ட் யுவர் ப்ரோ வெர்ஷன் ட்ரையல் அந்த மாதிரி ஏதோ கேட்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த காப்பி பண்ண கோடை வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா நமக்கு எங்கே டிஸ்பிளே ஆகணும் இந்த லொக்கேஷன்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இங்கே அந்த ஐகான் வரணும். ஸோ இங்கே நம்ம லொக்கேஷன்ஸ்னு எங்கே கொடுத்துருக்கோமோ அது பக்கத்தில் நான் அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதான், பாருங்கள் இம்மீடியட்டாக வந்துருச்சு. ஜஸ்ட் நம்ம ஸ்பேசிங்லாம் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஈவன் கலர் கூட கரெக்டாக வந்துருச்சு. ஏன்னா நம்ம இந்த எல்லோ கலரை வந்து மொத்தமாக ஹெட்டருக்கு கொடுத்துருக்கிறதுனால கலரும் அதுவே கரெக்டாக வந்துருச்சு. மற்ற ரெண்டு ஐகானும் கொடுத்துட்டேன். இந்த மெனுக்கு வந்து பார்ஸ் அப்படின்ற ஒரு ஐக்கானும் இந்த ஸ்பைசி ஹட் பக்கத்தில் போல் ரைஸ் அப்படின்ற ஐக்கானும் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த லோகோலாம் மட்டும் கொஞ்சம் நல்ல பெருசாக தெரியறதுக்காக இதையே நான் H2க்குள்ளார கொடுத்துக்கிறேன். இந்த ஃபான்டாசம் ஐகான்ஸ் எல்லாம் ஐ அப்படின்ற டேகுக்குள்ளார தான் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு ரைட் சைடில் கொஞ்சம் மார்ஜின் கொடுத்துடலாம். அப்போ தான் கொஞ்சம் கேப் தெரியும்.
ஸோ ஹெடரில் இருக்கிற H2ல இருக்கிற ஐ அப்புறம் நாவ்குள்ளே இருக்கிற ஐ இது ரெண்டுத்துக்கும் நான் மார்ஜின் ரைட் கொடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சம் ஸ்பேசிங் கரெக்டாக வருது. இதை நம்ம பெருசாக்கிட்டதுனால இங்கே இருக்கிற இந்த ரெண்டும் ஏதோ ரொம்ப மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. அதை வந்து சென்டர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா. இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸோட ஹைட் பெருசாகிடுச்சு, ஸோ அதனால் இது மட்டும் மேலே இருக்குது. இதை சென்டராக அலைன் பண்ணணும்னா அலைன் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணணும். அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் கொடுத்துட்றேன் நான். இப்போ நம்ம இதை சின்னது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த அலைன்மெண்ட்லாம் நல்லா இல்லை, இதெல்லாம் கொஞ்சம் கீழே வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம ஃப்ளெக்ஸை ஆக்சுவலி கொடுத்து வச்சுருந்தோம். ஸோ இதை கீழே வர வைக்கணும்னா இந்த ஒரு ஒரு எலிமெண்ட்டுக்கும் மினிமம் வித் என்ன அப்படின்றத சொல்லிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக மினிமம் வித் வரலன்றப்போ அது கீழே எடுத்துகிட்டு போயிடும். மினிமம் வித் எவ்வளோன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் இந்த எலிமெண்ட்ஸை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டு ட்ராக் பண்ணி பார்க்கலாம். நம்ம எந்த இடத்துல போகும்போது உங்களுக்கு நல்லா இல்லைன்னு தோணுதோ அந்த வித்தையே நம்ம செட் பண்ணி விட்டுடலாம். ஸோ நான் இங்கே வந்து இந்த லோகோவுக்கு மினிமம் வித் 260 பிக்சல்ஸ் கொடுக்க போகிறேன். இந்த ரெண்டுத்துக்கும் 120 பிக்சல் கொடுத்துக்கலாம். இங்கே இந்த ஹெடரில் இருக்கிற ஏ டாக்ஸ்க்கு கொடுத்துட்டேன். இப்போ நம்ம ரெடியூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன் வரலன்னா நம்ம ஃப்ளெக்ஸ் ரேப் கொடுக்கலை. ஸோ ஃப்ளெக்ஸ் ரேப் கொடுத்துட்றேன் நான். இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துருச்சு, ஓகே தான். பட் இருந்தாலும் இது ரெண்டுத்துக்கும் கேப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம இங்கே ரோ கேப் கொடுத்துடலாம். 1 em கொடுக்குறேன். ஸோ இப்போ கேப் கரெக்டாக இருக்கு. சும்மா ரெண்டு வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே மேலே பாருங்க, நமக்கு டைட்டில் வருது, அதுக்கு பக்கத்தில் இங்கே சின்ன ஐக்கான் ஒன்று வருது பார்த்தீங்களா. அவங்களோட லோகோவே ஐக்கானாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஃபேவ் ஐக்கான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஐக்கானையும் இப்போ நம்ம வெப்சைட்க்கு எடுத்துகிட்டு வரணும்னா இங்கே ஹெட்டரில் நம்ம ரிலேஷன்ஷிப் ஐக்கான்னு கொடுத்துட்டு ஹெச்ரெஃப் அந்த ஐக்கானோட லிங்கை கொடுக்கணும். டாட் ஐசிஓ ஃபைலாக அது இருக்கணும். இதை நான் எப்படி எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கான் நம்ம ஃபாண்டாசம்லேருந்து தானே எடுத்தோம். அதே ஐக்கானை எஸ்விஜி ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஃபாண்டாசம்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நான் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஆன்லைன்லேயே அதை நான் இந்த டாட் ஐசிஓவாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். கூகுளில் சர்ச் பண்ணி நீங்கள் ஈஸியாக அதை பண்ணிடலாம். கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை நான் எல்லோ கலராக மாற்றிட்டு அப்புறமா கன்வெர்ட் பண்ணேன். அந்த கலராக மாற்றுறதுலாம் கூட ஆன்லைன்லேயே நிறைய டூல்ஸ் இருந்தது, ஜஸ்ட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே தெரியும் உங்களுக்கு. இந்த மெனுவை கிளிக் பண்ணால் நமக்கு கரெக்டாக அந்த மெனுவுக்கு போகணும் இல்லையா. அதுக்கு வந்து இந்த ஹெட்டிங்கோட கிளாஸ் என்னன்னு பார்த்து அந்த கிளாஸை நம்ம இங்கே ஹெச்டெஃப்ல கொடுத்துடலாம், ஹேஷ் அப்படின்ட்டுன்னு. இப்போ பாருங்கள், நம்ம மெனுவை கிளிக் பண்ணால் கரெக்டாக மெனுவுக்கு நேவிகேட் ஆகி போயிடுது. சாரி, கிளாஸ் கொடுக்கக்கூடாது, ஐடி தான் கொடுக்கணும். ஸோ நான் ஐடி தான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் நம்ம முடிச்சிட்டோம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி கரெக்டாக தான் பிஹேவ் ஆகுது. இந்த ஃபூட்டரில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக சோஷியல் மீடியா ஐகான்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, ஃபாலோவர்ஸ் ஆன் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி எல்லாம். ஸோ அதுக்கு வந்து அந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமுக்கான ஐக்கான்லாம் வரணும்ல லோகோலாம், அதெல்லாம் கூட நீங்கள் ஃபாண்டாசம்லேருந்தே எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து சோஷியல் மீடியா ஐக்கான்ஸ் HTML அண்ட் CSS நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே நிறைய கோட் கிடைக்கும். கோட் பென் வெப்சைட்ஸ்லாம் ஆல்ரெடி நிறைய பேர் ரொம்ப அழகழகாக அந்த ஐக்கான்ஸ்லாம் டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க, அதில் ஹோவர் பண்ணும்போது எஃபெக்ட் வரா மாதிரி எல்லாம். ஸோ அதுலேருந்தே கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்களாக ஒரு எக்ஸசைஸாக இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி ஹோவர் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் டிரான்சிஷன்லாம் கூட பண்ணியிருக்காங்க, அந்த கலர்லாம் மாறுது. ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்லாம் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுங்கள். இதை நான் ஆக்சுவலி கோட் பென்லேருந்து தான் எடுத்தேன், நான் கோட் பண்ணல இதை ஃபுல்லாக. ஃபாண்டாசம்லேருந்து ஜஸ்ட் இந்த ஐக்கான்ஸ்லாம் டிஸ்பிளே பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ரவுண்டாகவும் சென்டராகவும் அலைன் பண்ணுறதுக்கு ரொம்ப பேசிக் ஸ்டைலிங்ஸ்லாம் தான் உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறமா ஹவர் பண்ணும்போது லைட்டாக மேலே போகிற மாதிரி வருது பாருங்கள், அதுக்கு டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிரான்சிஷன் அண்ட் அனிமேஷன் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ -10னா கொஞ்சம் மேலே போகும் இல்லையா, ஒய் டைரக்ஷனில் ரெண்டாவதாக கொடுக்கறதுனால. ஸோ கொஞ்சம் லைட்டாக மேலே நகருது. அண்ட் தென் கலர்லாம் மாறுறதுக்கும் கொடுத்துருக்காங்க ஹவர் பண்ணால். எஸ்இஓக்காக சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனுக்காக இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துட்றது நல்லது. அந்த டிஸ்கிரிப்ஷன் தான் சர்ச் ரிசல்ட்டில் கீழே வரும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் HTML. வெப்சைட்டை நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமா அதை லான்ச் பண்ணி லைவாக எடுத்துகிட்டு போகணும் இல்லையா. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல டொமைன் நேம் வாங்கணும், spicyhut.com அப்படின்ற அந்த அட்ரஸில் தான் நமக்கு நம்ம வெப்சைட் வரணுன்றப்போ அது இருக்கான்றதை நம்ம சர்ச் பண்ணி அதுக்கு காசு கொடுத்து நம்ம டொமைன் நேம் வாங்கணும்.
பை டொமைன் நேம் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு நிறைய வெப்சைட்ஸ் வரும். கோடாடி தான் ரொம்ப பாப்புலரான ஒரு வெப்சைட். அதில் போய் நமக்கு தேவையான டொமைன் நேம் அவைலபிளாக இருக்கான்னு சர்ச் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ஸ்பைசி ஹட் டாட் காம்லாம் கிடைக்காது, இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு தேவையான டொமைன் நேமை பிக் பண்ணிவிட்டு நம்ம காசை பே பண்ணி வாங்கிக்கலாம். பாருங்கள், அதுவும் ஃபர்ஸ்ட் இயர்க்கு இவ்வளோ ரூபான்னு கொடுத்துருக்காங்க. இயர்லி நம்ம ரெனியூ பண்ண வேண்டியது இருக்கும், இல்லைனா 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி. சம்டைம்ஸ் ரொம்ப பாப்புலர் டொமைன் நேம்லாம் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். ஓகே, ஸோ எனிவேஸ் ஃபஸ்ட்டு டொமைன் நேம் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது இல்லையா? இந்த ஃபைல்ஸ்லாம் நம்மளோட கம்ப்யூட்டர்லேயே வச்சுருந்தோன்னா வேர்ல்டு வைட் வெப்பில் அது அவைலபிளாக இருக்காது. இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சர்வர் தேவை. ஒரு சின்ன வெப்சைட் தான் பண்ணுறோன்றப்போ நம்மளே சர்வர்லாம் செட் பண்ணி அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. நிறைய வெப் ஹோஸ்டிங் கம்பெனிஸ்லாம் இருக்கும், அந்த கம்பெனிஸ்கிட்ட நம்ம ஏதாவது ஒரு பிளானில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட வெப்சைட்கான ஃபைல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணோன்னா அவங்க நமக்கு அதை ஹோஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. வெப் ஹோஸ்டிங் சர்வீசஸ் இந்தியான்னு சர்ச் பண்ணினா பாருங்கள் நிறைய வெப்சைட்ஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ப்ளூ ஹோஸ்ட்குள்ளே போனோம் அப்படின்னா இவங்க நிறைய பிளான்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஒரே ஒரு வெப்சைட்டுக்குன்னா இந்த பேசிக் பிளானை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், நிறைய வெப்சைட் இருக்குது, நிறையா ஸ்பேஸ் தேவைன்னா அட்வான்ஸ்ட் பிளான் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களே வந்து கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, எப்படி வந்து அந்த போர்ட்டலில் லாகின் பண்ணி நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம். அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கோடாடியில் டொமைன் நேம் வாங்கியிருக்கோன்னா அதை லிங்க் பண்ண வேண்டியது இருக்கும், இல்லைன்னா இந்த கம்பெனிலேயே கூட நம்ம டொமைன் நேம் இல்லாமல் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு எல்லா செட்டப்பையும் பண்ணிட்டோன்னா நமக்கு அது லைவ்ல போயிடும். பெருசாக ஒன்றும் கஷ்டமாலாம் இருக்காது, இவங்களே கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணோன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிக்க வேண்டிய பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டேன் HTML-லையும் CSS-லையும். இப்போ CSS-ல நீங்களே பார்த்துருப்பீங்க, எக்கச்சக்கமான ப்ராப்பர்ட்டிஸ், அது ஒன்று ஒன்றுத்துக்கும் எடுத்துக்கிற வேல்யூலாம் நிறையா இருக்கும். எல்லாத்தையும்லாம் நான் உட்காந்து சொல்லிட்டு இருந்தேன்னா உங்களுக்கும் போர் அடிக்கும். ஸோ நீங்கள் CSS எப்படி கற்றுக்கணும்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும், டைரெக்டாக ப்ராஜெக்டில் இறங்கிடணும். ஃப்ரண்ட் அண்ட் மென்டர் மாதிரியான வெப்சைட்ஸில் போயிட்டு நீங்கள் அந்த சேலஞ்சஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்லைனா ஏதாவது ஒரு வெப்சைட் எடுத்து வச்சுக்கிட்டு க்ளோன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை பில்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் பண்ணி தான் நீங்கள் CSS கற்றுக்க முடியும். இது வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்ட கான்செப்ட்ஸே தெரிஞ்சிருந்தாலே போதும் உங்களுக்கு. பட் இதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் கண்டிப்பாக நிறையா கற்றுக்க வேண்டியது இருக்கும். பட் அதெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணி தான் நீங்கள் கற்றுக்கணும். இதோட நான் HTML அண்ட் CSS கோர்ஸை முடிச்சுக்க போகிறேன். பட் இருந்தாலும் அப்பப்போ வேறு ஏதாவது கான்செப்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் இந்த பிளேலிஸ்ட்லேயே அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் ஃப்யூச்சரில் செக் பண்ணிக்கலாம். பட் இமீடியட்டாக நான் வேறு டாபிக்ஸில் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட்எண்ட் டெவலப்பராக தான் நீங்கள் ஆக போகிறீங்கன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா CSS-ஐ ரொம்ப ரொம்ப நல்லா கற்றுக்கணும். நீங்கள் இதை நல்லா கற்றுட்டு அதுக்கப்புறமா ஜாவாஸ்கிரிப்ட்க்கு போங்க. கண்டிப்பாக ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சே ஆகணும் ஃப்ரண்ட்எண்ட் டெவலப்பருக்கு. வெறும் HTML CSS மட்டும் வச்சுக்கிட்டலாம் ஃப்ரண்ட்எண்ட் டெவலப்பரெலாம் சஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணி CSS-ஐ நல்லா கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா ஜாவாஸ்கிரிப்டாக கற்றுக்க வேண்டியது இருக்கும். CSS-லேயே அட்வான்ஸ்டாக பார்த்தீங்கன்னா SAS, LESS இந்த மாதிரி ப்ரீ ப்ராசஸர்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டைலிங்லாம் இன்னும் ரொம்ப ஈஸியாக எஃபிஷியண்ட்டாக கொடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் இதெல்லாம் கூட கற்றுக்கலாம். இதை தவிர பூட்ஸ்ட்ராப் அப்படின்ற ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஒன்று இருக்குது. இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து கண்டிப்பாக கற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு நான் சொல்ல மாட்டேன், இனிஷியலாக தேவைப்படாது உங்களுக்கு. ஏன்னா CSS-ல இப்போது ஃப்ளெக்ஸ் கிரிட்டெல்லாம் வந்துருச்சு இல்லையா, இதெல்லாம் வச்சே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நீங்களே வந்து வெப்சைட்லாம் டிசைன் பண்ண முடியும். பட் ரொம்ப ஒரு பெரிய வெப்சைட் பில்ட் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த மாதிரி CSS-லாம் கொடுத்துட்டு இருந்தால் கஷ்டம்னு நினச்சிங்கன்னா அப்போ உங்களுக்கு பூட்ஸ்ட்ராப் தேவைப்படும். பூட்ஸ்ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாமே ப்ரீடிஃபைண்டாக பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த கிளாஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும் போதும், நம்ம நமக்கு தேவையான எலிமெண்ட்ஸ்லாம் அந்தந்த கிளாஸை ஆட் பண்ணிட்டோன்னா அதுவே எல்லாம் பக்காவாக ரெடி ஆயிடும். அது கற்றுக்கிறது ஒன்று ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக ஒரு 2-3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே நீங்கள் பூட்ஸ்ட்ராப் கற்றுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு நேவிகேஷன் பார் தேவைப்படுது அப்படின்னா பூட்ஸ்ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு என்னென்ன கிளாஸ் யூஸ் பண்ணோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிளாஸை மட்டும் ஆட் பண்ணிட்டா போதும், நமக்கு நேவிகேஷன் பார் வந்து ஃபுல்லி ரெஸ்பான்சிவாக ரெடி ஆயிரும். ஸோ வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியான டயத்துலேயே நீங்கள் தேவையானதை அச்சீவ் பண்ணிடலாம். பட் என்னென்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்காது, நம்மளே CSS எழுதினோன்னா நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இதில் உங்களுக்கு வராது. பட் இருந்தாலும் ரொம்ப டீசெண்டான பேசிக் லேஅவுட் ஈஸியாக கிடச்சிரும் உங்களுக்கு.
நான் முடிஞ்ச ஃப்யூச்சரில் பூட்ஸ்ட்ராப் வீடியோ ஆட் பண்ணுறேன். ஃப்ரண்ட் எண்ட் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். பட் அஃப்கோர்ஸ் அதுக்கு வந்து ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் மட்டும் பத்தாது. நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே நீங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்கும். ஜாவா ஸ்கிரிப்ட் அப்புறம் அதில் நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா இருக்குது உங்களுக்கு கற்றுக்க வேண்டியது. பட் ஒன்ஸ் நீங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதில் ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். நீங்கள் நான் ஐடியில் இருக்கீங்க, ஐடிக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக வேறு ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணணும்னாலும் உங்களால் முடியும் கண்டிப்பாக. பட் இது எல்லாத்துக்குமே நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி கிட்ஹப்லேயோ இல்லைனா வந்துட்டு நீங்களாக ஒரு பர்சனல் வெப்சைட் பில்ட் பண்ணி நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லாம் அதில் ஷோகேஸ் பண்ணிவிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஜாப் கிடைக்கும். அதே மாதிரி தான் ஃப்ரீலான்சிங்க்கும் நீங்கள் ஆல்ரெடி போர்ட்ஃபோலியோ காமிக்கணும், இதெல்லாம் நான் டெவலப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அப்போ தான் உங்களுக்கும் வந்து ஃப்ரீலான்சிங்கில் சான்சஸ் கிடைக்கும்.